சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்தும் அர்ஹதி. நிதிஷ்ணாயர் சொன்னார், இந்த கதவை கடக்க வேண்டும் என்று சொன்னால் சக்கரவர்த்தி திருமகன் சமுத்திரராஜரை சரணாகதி பண்ண வேண்டும் என்று சொன்னார். எம்பெருமான் ராமனும் அதற்கு இணைந்தான். இதனிடையில் ராவணன் சுகன் என்ற ஒரு ஒற்றனை அனுப்பி வானர படை என்று வேவு பார்த்து வர வேண்டும் என்று அனுப்பினான். சதா ராட்சசேந்திரேன சந்திஷ்டா ரஜரீகராக சுகோ விகங்கமோ பூத்வா தூர்ணம் ஆப்ளுத்திய அம்பரம். அவன் பறவை உருக்கொண்டு இந்த படைகள் இருக்கின்ற இடத்திற்கு வந்து நேரே பறந்து கொண்டே கண்ணோட்டம் விட்டுக் கொண்டிருந்தான். சுகன் என்பவன் பறவை உருக்கொண்டு வேவு பார்த்துக் கொண்டிருந்த பொழுது வானரங்கள் சுகனை பிடித்து இழுத்து வந்து சுக்ரீவன் எதிரே நிறுத்தினார்கள். சுகன் சொன்னான், என்னை கொன்று விடாதீர்கள், நான் ஒற்றன் தானே என்று. உடனே எம்பெருமான் ராமன் சொன்னான், அவனை கொல்ல வேண்டாம், அடித்து அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னான். தூதுவர்களை கொல்லக்கூடாது என்பதும் தூதர்களுக்கு தண்டனை விதிக்கலாம் என்பதும் ராமாயண காலத்திலிருந்தே இருந்து வந்திருக்கிறது என்று தெரிகிறது. எனவே தண்டித்து அனுப்புங்கள் என்று ராமன் சொன்னான். அப்படி போகும்போது சுகன் சுக்ரீவனை பார்த்து, சுக்ரீவா, உனது தமையனாராகிய வாலியும் ராவணன் நண்பர்கள், அந்த ராவணன் உனக்கு நண்பன் அல்லவா, நீ எனவே ராமன் பக்கம் சேர்ந்து கொண்டு ராவணனை அழிக்க முயற்சி செய்கிறாயே, இது என்ன நியாயம் என்று சுக்ரீவனிடம் கேட்டான். சுக்ரீவன் பதில் சொன்னான், நமே அசிமித்தம், எனக்கு அவனுக்கு நட்பு கிடையாது, நான் தசாரமுக்கம் அவன்கிட்ட எனக்கு இறக்கமும் கிடையாது, நான் உபகர்த்தாசி, அவன் எனக்கு உபகாரமும் பண்ணல, பிரியோசி பிரியமானா இல்லை, எனவே அவனோடு சேர்ந்து கொள்வது என்பது முடியாது, ராமனுக்கு யார் எதிரியோ அவன் எனக்கும் எதிரி என்று சொன்னார். சுக்ரீவனிடம் பேசிய பேச்சை கேட்ட ராமன் சுகனை அழைத்து, ஒரு செய்தியை போல் ராவணனிடம் சொல், நிச்சயமாக நிகன்மி அகம் துவாம் சசதம் சபந்தும், உன்னையும் உன்னுடைய பந்துக்களையும் உன்னுடைய மகனான இந்திரஜித்தையும் நிச்சயமாக போரிலே அழிக்கப் போகிறேன். ரஜனீகரேசா, ஏ அரசா, உன்னுடைய பந்துக்கள் அத்தனை பேரையும் அழிக்கப் போகிறேன். லங்காந்த சர்வ மகதாபலேனா, மிக பெரிய படையினால் இலங்கை முழுவதும் சித்திரம் கரிஷ்யாமி தனித்திய பத்மா சாம்பலாக்க போகிறேன், இது உறுதி என்று தன்னுடைய உள்ளத்தின் உறுதியை சொல்லி அனுப்பினான். இங்கிருந்து சுகன் போய் ராவணனிடத்திலே சொன்னான். ராவணனுக்கு எவ்வளவோ பேர் நீதி சொன்னார்கள், அவன் கேட்கவே இல்லை. சுகன் அடிபட்டு போய் நிற்கிறான், யார் இயற்கை எல்லாம் கொடுத்தீர்கள், யார் உன்னை அடித்தது என்றெல்லாம் கேட்க நடந்ததை சொன்னான். இன்னும் கோபம் அதிகமாகியது. இதே சமயத்தில் சக்கரவர்த்தி திருமகன் விஜயநாயர் சொன்னபடி சமுத்திரராஜனை குறித்து தான் தளர்ந்திருப்பது என்று முடிவு செய்கிறார். ஒரு அருமையான நிகழ்ச்சி இது. இயற்கையை நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயற்கைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். தெய்வமே மனிதனாக வந்தாலும் கூட இயற்கைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும்.
ராமன் தன்னுடைய நடைமுறையினாலே என்னை நிரூபிக்கிறான். ததகா சகல வேலாயாம் கர்ப்பாநாஸ்தீரியராகவா, அந்த சமுத்திர கரையில நிறைய கர்ப்பையை கொண்டு சொல்லி அந்த கர்ப்பைய பருத்தியா போட்டு அஞ்சாதின் பன்முக கிருத்வா கிழக்கு நோக்கி கையை போட்டு வருணனை பிரார்த்திச்சு தவம் இருக்க ஆரம்பித்தான். இங்க ஒரு ஏழு ஸ்லோகம் வால்மீகி உள்ளம் திறந்து மன வேதனையோடு சொன்ன ஸ்லோகங்கள் இந்த ஏழுதான். சக்கரவர்த்தி திருமகன் கடற்கரையிலே கர்ப்பையாகிய படுக்கையிலே படுத்துக் கொண்டிருந்த காட்சியை வால்மீகியினால் விரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. அவர் ஒரு குரல் அழுது விடுகிறார், இங்கே படுத்து கிடக்கிறார் என்ற ராமன் யார் தெரியுமா? ஜாதரூபமய உஷணைகிதம் புறம் பாகும் புஜகோக அகம் உபதாய மரிசூதனா. இவன் எதிரினை அழிக்கிறவன், அவனுடைய திரு மேனியிலே ஆபரணங்கள் எல்லாம் ஜாதரூபம் என்று சொன்னால் உருக்கி எடுக்கப்பட்ட உயர்ந்த தங்கம், அந்த தங்கத்தினாலேயான ஆபரணங்களை அணிந்திருந்த புஜம் அது. அப்படிப்பட்ட புஜங்களை உடைய அவன் அரசன் திருமகனாக அவதரித்த அவன், அரசபோகத்தை அனுபவித்த அவன், இயற்கை மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்பொழுது தனது கையை பாவும் படைக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். பாம்பு என்பது படுத்துக் கொண்டிருந்த அவன் இப்பொழுது கர்ப்பாசனத்திலே படுத்துக் கொண்டிருக்கிறானே, இதற்கு என்ன என்று சொல்லுவார்கள். அடுத்த சோகத்துல ராஜாச்சன முக்த பிரபல புகனை, எந்த சக்கரவர்த்தி திருமகன் பரம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். அது ஏற்கனவே சொல்லிருக்கேன், வரம் கேட்கறதுன்னா உயர்ந்தது கேட்கணும். பொண்ணுக்கு வரம் பார்க்கலாம்னா நல்ல மாப்பிளையா பார்க்கலாம்னு அர்த்தம். வரம் உயர்ந்த பொன்னாலான கை வங்கி முதலமைகளையும் தேர்ந்தெடுத்த முத்துக்களினாலான மாலைகளையும் புஜை பரமனாரினால் மகனிஷ்டம் உத்தம ஸ்ரீகளாக அவரது தாயாராலே அலங்கரிக்கப்பட்ட அந்த ராமன், இந்த உத்தமனாரியினாம் பரமனாரியமா பெண்களால் அலங்கரிக்கப்பட்டான்னு எல்லாரும் ஒரே தப்பு. உத்தம பரமனாரியினாம் கொடுத்ததுன்னா பரந்த வார்த்தை யாரு குறிக்கிறதுன்னா தாயாரின் குழந்தையை அலங்காரம் பண்ணுவது போல் ராமனை இவர்கள் அலங்காரம் பண்ணார்கள். அப்படிப்பட்ட அலங்காரத்தோடு விளங்கிய அந்த சக்கரவர்த்தி திருமகன் நெல்லை ஒப்பிட்டு பார்க்கிறார், இங்கே கரையிலே படுத்து கிடக்கிறான். இந்த ஏழு ஸ்லோகங்கள் தான் ஆழ்வாரை பராதமாக படுத்தி இருக்கிறது. எனவேதான் அவர் ஒரு முறை ஒரு குரல் அழுதியிருக்கிறார், புல்லாணி என்று. புல்லாணி என்று சொல்ல வேண்டிய ஆழ்வார் இந்த ஸ்லோகங்களுடைய தாக்குதலாலே இது திரு புல்லாணி அல்ல புல்லாணி என்று பாடியிருக்கிறார். சந்தன அகுதி செய்வ சந்தனம் மகிழ் போன்றவைகளால் புறக்காது அதிவாசித்தம், என் அப்பனுடைய திருமணியிலே சந்தனம் அகில் இவர்களிடம் கலர்த்தப்பட்ட அந்த தலைமையானது பூசப்பட்டிருக்கும். இன்றும் கூட சில சன்னதிகளிலே எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் முடிந்தவுடனே விருது காப்பு சமர்ப்பித்தல் என்ற ஒரு அற்புதமான சேவை நடக்கிறது. அது இந்த தேவை பெருமாள்தான் பார்க்கணும். விருது காப்பு என்பது குங்கும பூவை நன்றாக இழைத்து அதை ஒரு கிண்ணத்தில் வைத்துக் கொண்டு எம்பெருமானுடைய திருவாழி திருச்சங்கு திரு அகலம் திரு அபிஷேகம் இவைகளில் எல்லாம் அந்த பூச்சை தடவுவார்கள். பார்ப்பதற்கு ஜலஜல என்று இருக்கும், செந்நிறமாக இருக்கும். அப்படி வாசன தேவி எங்களால் போகப்படுகின்ற திருமேனியை உடையவராக இருக்கின்ற சக்கரவர்த்தி திருமகன் இளம் சூரியனை போல் ஒளிவிடுகின்ற அந்த எம்பெருமான்
சந்தனைகளினால் சந்தனங்களினால் அலங்கரிக்கப்பட்ட அந்த எந்தெருமான் இப்படி கர்ப்பையிலே படுத்து கிடக்கிறானே என்று வாழ்மீக்கு பெருமூச்சு விடுகிறார். பயனேத உத்தமங்கே நிதாயம் புறா அம்பப்படத்திலே கார்த்தியோடு கூட சுகமான மின் படுக்கையிலே படுத்துக் கொண்டிருந்த அந்த சக்கரவர்த்தி திருமகன் பாம்பின் மீது படுத்துக் கொண்டிருந்த சாட்சாத் நாராயணன் அவன் பாம்பு படுக்கையை விட்டு இங்கே அரண்மனையிலே இருந்த போகத்தை விட்டு இங்கே தலையிலே விரிக்கப்பட்டிருக்கின்ற கர்ப்பையிலே படுத்துக் கிடக்கிறாரே என்று வால்மீகி சற்று வேதனைப்படுகிறார். சம்யுகே யுக சங்காசம் போர் என்று வந்தால் எதிரிகளை எல்லாம் அழிப்பவனாயிருக்கின்ற இந்த சக்கரவர்த்தி திருநாள் ஆயிரக்கணக்கான பசுக்களை தானம் செய்த இந்த கைகள் இப்பொழுது இந்த கைகளையே தலையணையாக வைத்துக் கொண்டு கடற்கரையில் இவன் தவம் இருக்கிறானே என்று வேதனைப்படுகிறார். அது மட்டுமல்ல, அந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய தோளில் இருக்கின்ற தழும்புகளை பார்க்கிறார். வில்லை நானேற்றும் பொழுது அந்த நான் தேய்ந்த இடத்திலே இருக்கின்ற வது இருக்கிறது, அதை பார்க்கிறார். வீரத்திற்கு ஒருவரான இவன் வில்லின் வதியை எதிர்த்து உலகத்திலே நடந்து செய்கின்ற பரம்பொருள் இப்படி கடற்கரையிலே வந்து கொண்டிருக்கிறானே. வடமிகையை தலைக்கி வைத்துக் கொண்டு தெற்கு நோக்கி சமுதாயத்தை பார்த்து இப்படி படுத்துக் கொண்டிருக்கிறானே என்று எம்பெருமான் திருப்புள்ளணையிலே பள்ளி கிடந்த காட்சியை நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறார். இவன் பலவாறு சுகங்களை அனுபவித்தவன் இந்த கர்ப்பாகரத்திலே இப்படி இருக்கிறாரே என்று மூன்று நாட்கள் ராமன் தவமிருந்தான். ஒரு பெரிய உண்மையில வருணஜபம் செய்பவர்கள் முறையாக மூன்று இரவு தூங்காமல் இருந்து ஜபிக்க வேண்டும். இது ராமாயணம் காட்டுவது. நான் வர்ற ஜபம் பண்றேன் காத்தால போக வேண்டியது ஒழுங்காக இருந்து நிக்க வேண்டியது பண்ணிட்டு வரல. இவா சக்கரவர்த்தி திருமகனே மூன்று நாட்கள் தவம் செய்திருக்கிறான். என்ன அர்த்தம்? இயற்கையை அவ்வளவு எளிதில் நாம் அழைத்துவிட முடியாது. அக்னி பிரதிஷ்டாத்தியா உலக சுழல வாத்தியத்தில் நாம உடனே கற்பூரத்தை கொடுத்து வச்சுட்டு அக்னிங்கும் இந்த சோகம் எல்லாம் படிச்சுட்டு நடைமுறையை பார்த்தா வைதீக லட்சணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருவதுதான் இந்த மனித இனத்தின் அவலத்திற்கு அடிப்படை காரணம். அதே நீ சிரமப்படுறான்னா போற்றப்பட வேண்டிய இயற்கை போற்றப்படவில்லை, அதனாலே நாம் சிரமப்படுகிறோம். மூன்று நாட்கள் என்ன காரணம் வால்மீகி பதிலே தர்மபக்ஷரன் ஒரு காரியத்தில் இறங்கினா தர்மத்தை காப்பாற்ற வேண்டும். இப்ப தர்மம் எப்படி தர்மம் என்பது கன்று குட்டி ஆகிறது. ஒரு இளம் கன்று எப்படி காப்பாற்றப்பட வேண்டுமோ அப்படி தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும். ராமாயணத்தினுடைய ஆணிகளே இதுதான். தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா, தர்மத்தை நாம காப்பாற்றினோம்னா அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றும். தர்மத்தை காப்பாற்றுகின்ற ராமன் உபதம் தரிதம்பின் சமுத்திரத்தை நோக்கி மூன்று ராத்திரி இப்படி எம்பெருமான் தவந்திருந்தான். சமுத்திரராஜன் வரவில்லை. சக்கரவர்த்தி திருமகனுக்கு உள்ளத்திலே கோபம். இது என்ன அநியாயம்? அவனுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கொடுத்து இயற்கை போற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் சந்தேஸ்வரன் என்பதையும் மறந்து மூன்று நாட்கள் அவனை நோக்கி தர்மப்படுக்கையிலே படுத்திருந்து தவம் செய்த போதும் கூட இந்த சமுதிரராஜன் வரவில்லையே என்று எந்தெருமான் திருவுள்ளம் கோபம் அடைகிறது. லட்சுமணா, இந்த உலகம் இருக்கிறதே இது விசித்திரமான உலகம். நான் சாமியத்தை பொறுமையா அமைதியா இருந்தா புகழ்படும் நினைக்கிறியா? தலைவே கிடையாதுடா.
நம்ம பொறுமையா இருந்தா அந்த நாட்டில் புகழ் அணிவது என்பது நடக்காது. எம்பிலமும் சக்கரவர்த்தித்திலமும் சொல்றாங்க, பொறுமையின் நிலைச்சலமா இருக்கின்றாலும் சொல்றான். பொறுமையா இல்லை என்ன பிரயோஜனம்? நான் சாமனா சத்தியத்தை பொறுமையா இருந்தா புகழ் கிடைக்கிறது இல்லை. நான் சாமனா சத்தியத்தை நான் அமைதியா இருக்கேன், பொறுமையா இருக்கேன் அப்படின்னா புகழ் வருமா? நிச்சயமா வராது. அமைதியா இருந்த பிரயோஜனம் இல்லை. பிராப்தம் லோகே அஸ்மின், இந்த உலகத்துல ஒருவன் புகழடைய வேண்டுமா, பெருமையடைய வேண்டுமா, வெற்றி அடைய வேண்டுமா? பொறுமையாக இருந்து பிரயோஜனம் இல்லை. பொறுமையை தந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, போர்க்களத்திலே பொறுமையா இருந்தால் எப்படி அடிபடுவோமோ அப்படி வாழ்க்கையிலே அடிபடுவோம். எனவே சில இடங்களிலே பொறுமை கூடாது அப்படின்னா, அது மாத்திரம் இல்லை. இப்போ ஒரு காரியம் பண்ணப்போறேன். மகரைஹி மகராலயம், இந்த சமுத்திரம் இருக்கோ அதுல திமிங்கிலம் எல்லாம் இருக்கு, மிக பெரிய மீன்கள் எல்லாம் இருக்கு, மகரைகள் எல்லாம் இருக்கு. என்ன பண்ண போறோம் தெரியுமா? வேகமா கரையாடிச்சு என்னுடைய கரையினால இந்த திமிங்கிலங்கள் முதலைகளை துண்டு துண்டு ஆக்க போறேன். சமுத்திரத்தில் இருக்கிற ஒரு ஜீவன் கூட உயிரோடு இருக்க போறதில்ல. நிருத்தோயம் சௌமித்ரே, தலை இருக்கு இல்லையா, கடல் இருக்கு இல்லையா, அதை தடுக்கிறேன் அப்படின்னா, வரப்பிகி எல்லா வளர்களும் பார்க்கட்டும், எவ்விதமான கோபத்தினுடைய உச்சிக்கே போனான். இளைய பெருமாளை பார்த்து மேலும் சொன்னான், க்ஷமயாஹி சமாயுக்தம் மாமயம் மகராலயா அபமத்தம் விஜயநாதி என்னடா அநியாயம்? அது பொறுமையா இருந்தா சமயாகி சமாயுத்தம், பொறுமையா இருந்தா ஐயா மகாரயா இந்த கடலோட சந்திரன் இவன் அசமர்த்தம் நிஜானாதி, இவனுக்கு சாமர்த்தியம் இல்லை என்று என்ன என்றான். பொறுமையா இருக்கணும். ஆனா நம்முடைய கௌரவத்திற்கு மரியாதை இல்லைன்னு சொன்னா அங்க பொறுமையா இருந்து பிரயோஜனமே இல்லை. ராமன் சொன்ன வார்த்தை, நான் பொறுமையா இருக்கிறதுனால ஐயோ பாவம் அப்படிங்கிறான். அதேதான் அசமர்த்தம் விஜயநாத், இவருக்கு ஆற்றல் கிடையாது, என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறான். நம்ம அலட்சியமா நினைக்கிறான் பாரு, என்னால தாங்க முடியல. என்ன பண்ணணும்? தாபம் மாணிய சௌமித்ரே, கொண்டாடவில்லை. அதாவது அப்பனுக்கு கோபம் வந்துடுச்சுன்னா தேவர்கள் எல்லாம் நடுங்கு வரும். சத்திய பிப்ஜதி தேவாட்ச, மூன்று உலகம் நடுங்குமா. ராமனுக்கு கோபம் வந்த இடம் இது ஒரு இடம், பின்னால ஒரு இடம் பார்க்க போறோம். இந்த கோபத்துல சாபம் மாணவிய கோபத்துல கொண்டு வராதில்லை அப்படின்னா, வில்லு மாத்திரம் இல்ல, சலாச்சு ஆசி விஸ்வபவான், கடுமையான விஷம் போன்ற கலை இருக்கு இல்லையா, அந்த அஸ்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு வா. இந்த வில்லுல அஸ்திரங்களை போட்டு சாகரம் சோஷயிஷ்யாமி, இந்த சமுத்திரம் இருக்க பண்ற அத வத்தி போகும்படியா பண்றேன். குரங்குகள் அந்த கரைக்கு போக லங்கைக்கு போகணும்ப்பா, இல்ல உண்டா அந்த உண்டா, சமுத்திரத்துல நீரே இல்லாம பச்சை அடிச்சிடுறேன். இங்க எம்பெருமான் தான் சர்வேஸ்வரன் சொல்லாம சொல்லாம், சமுத்திரம் சோசேஷ்யாமி அத்தியாமியாம் துறவங்கமாக, இத்தனை பொறுமையா இருந்ததே காரணம் என்ன தெரியுமா? சமுத்திரம் எனக்கு ஒரு பாடத்தை கொடுத்துக்கிட்டு, மரியாதையும் ஒண்ணு இருக்கு, மரியாதை தெரிஞ்சுக்கும் இல்லையோ, இதுல விளக்க மாதிரி இருக்க. மரியாதையா பேசுங்க சார், மரியாதையா நடத்துங்க சார், மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டு மரியாதை என்ன என்ன அணை என்பது தெரியாது சார். எல்லாரும் மரியாதை மரியாதை சொல்லிட்டுங்களே தவிர, மரியாதை என்பது தமிழ் சொல் அல்ல. மரியாதா
என்ற வடமொழி சொல் திரிந்து மரியாதை என்று மாறி. மரியாதைன்னா வரம்புன்னு அர்த்தம். மரியாதா என்ற வடமொழி சொல் இருக்க அதற்கு வரம்பு எல்லை. யாரா இருந்தாலும், எந்த மனுஷனா இருந்தாலும், எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு ஆதாரம் இருந்தாலும், எவ்வளவு அனுஷ்டானங்கள் இருந்தாலும், எவ்வளவு புலமை இருந்தாலும், எல்லை என்று ஒன்று இருக்கிறது. அந்த எல்லையை அவர்கள் மீறக்கூடாது. எல்லையை மீறுவார்களேயானால் அவர்களுக்கு பெருமை கிடையாது. இந்த இயற்கை எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறது. ஆதாரம், வாயு, காற்று, அக்னி, நீர், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இயற்கை என்னும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை இவைகள் கட்டுப்பட மாட்டோம் என்று நிமிர்ந்து விடுமையானால் நமக்கு எது என்ன? இதுதான் மரியாதைங்கிறது. அறிவியல் ஆட்சி பிரகாரம் இந்த உலகமானது அதை போல் 3 மடங்கு தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. அப்ப இது கால் பாகம், அது முக்கால் பாகம். அது பொங்கி எழுந்ததுன்னா நம்ம கதி என்ன? எங்கோ ஒரு மூலையில சுனாமிங்கிற எத்தனையோ பேர் பயணம் பார்க்க முடியும். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. நாம் சத்தியத்துக்கு கட்டுப்படாத காரணத்தினால் சில சமயங்களில் இயற்கை சீற்றம் கொள்கிறது. அந்த இயற்கை சீற்றம் நம்மால் தாங்க முடியாதாகிறது. பேரழிவுகள் உண்டாகின்றன. இந்த பேரழிவுகளுக்கு காரணம் மனித இனம் சத்தியத்தை மீறுவதுதான், அதற்குண்டான வரம்பை மீறுவதுதான். இந்த ராமாயணம் படிச்சுட்டு எல்லாம் ஞாபகம் வரணும். யாரா இருந்தாலும் வரம்பை மீறக்கூடாது. அவரை கதையை மீறக்கூடாது என்ற மரியாதை இருக்கிறது அல்லவா? அதற்காக இப்ப நான் மரியாதை மாற்றி விடுகிறேன், கரையை மீறும்படியாக செய்து விடுகிறேன் என்று எம்பெருமான் கோபித்தான். வில்ல எடுத்தான், கோபத்துல நான் ஏற்றினான், கனை அடித்தான், வேகமா அடிக்கணும் அப்படின்னான். இந்த கனையை வச்ச வேகத்தை பார்த்தா கம்பரை ஜகத்து உலகமே நெருங்கி போச்சான். வில்லை நான் எரிந்து அம்ப வைத்த உடனே கூர்மையான பயங்கரமான விஷதமான இந்திரனது வஜ்ராயுதம் போன்ற கரைகளை எல்லாம் சக்கரவர்த்தி திருமகன் பிரயோகம் பண்ண ஆரம்பித்தான். உடனே ஓடி வந்தான் சம்ஸ்கிருதாகும். அப்பா என்ன கோபிச்சுண்டு என்ன பிரயோஜனம்? என்ன உனக்கு கோபம் என்ன? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ என்ன குறித்து நான் வந்து வழிபடணும் அப்படின்னு கேட்கிற எனக்கு ஏது அந்த சக்தி? நான் பகவானுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடப்பவன். அருமையான ஸ்லோகம் அது. என் விருப்பப்படி நான் எதையுமே செய்ய முடியாது. ஸ்வபாவம் இது. ஆகாசமோ, காற்றோ, அக்னியோ, நீரோ, நெருப்போ என்னுடைய இயல்பு. இந்த இயல்பை மாத்த முடியுமா? இயல்பை மாத்தணுங்கிறதுக்காக நான் வந்து தவம் இருக்கேன்னு சொல்றையே, எப்படி நான் இயல்பை மாத்திக்க முடியும்? இயற்கையின் நேரி என்ன தெரியுமா? நான் காமாது, நான் ஆசையினால நினைச்சு இப்படி மாத்திக்க முடியும் அப்படின்னா நிச்சயமா என்னால முடியாது. நான் லோபாது, அதனால எனக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கு அப்படிங்கறத மாத்திக்க முடியுமா? முடியாது. நான் பயாத்து, பயத்தினால மாத்திக்க முடியுமா? முடியாது. ஆகவே ராமா சொல்றேன் கேளு, இந்த மீன்கள் முதலைகள் இவைகள் எல்லாம் வாழ்வதற்கு இடமா இருக்கின்றன. இத்தனை உயிரிழகளை அடித்து விட்டு என்னுடைய சந்தோஷத்திற்காகவோ உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவோ நான் ஒரு காரியம் செய்வது என்பது நடக்காத காரியம். அது ஒன்று பண்ண முடியும் என்னால. நீ இங்கிருந்து இலங்கைக்கு செல்வதற்கு வழி அமைத்து கொடுக்க என்னால் ஆன உதவியை செய்கிறேன்.
என் மீது போடப்படுகின்ற மலைகளையும் மரங்களையும் நான் தாங்குகிறேன், அணை ஒன்று கட்டி அதனால் நீங்கள் மறுகரை சேரலாம் என்று உபாயத்தை சொல்லி அணையை கட்டுவது யார் என்ற வந்த பொழுது, இதோடு இருக்கிற அயம் தோங்கிய நலோனாம தஞ்சா விஸ்வகர்மனகா, விஸ்வகர்மா அவனுடைய அம்சமாக வந்திருக்கின்ற நலன் இருக்கிறானே, இவன் இந்த சேதுவை கட்டுவதற்கு தகுதியானவன், அணையை கட்டுவதற்கு தகுதியானவன். இந்த தகுதி எப்படி வந்தது? பித்ரா தத்த வர ஸ்ரீமான், தகப்பனால் மகிழ்ந்து கொடுத்த வரம். இதெல்லாம் பூர்வாச்சாரியர்கள் உரை எழுதினான். பிதாமகம் நாமங்க நோக்கிய அப்படிங்கிற மாதிரி பெரியவாருடைய சம்பந்தம் இருந்தால்தான் முடியும். அவ சந்தோஷப்பட்டு இந்த குழந்தை நன்னா இருக்கணும்னு அவ வரம் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும்னா, தாயா தகப்பனாக கொடுக்கிற வரம் தான் குழந்தைகளுக்கு எதிர்காலம். இந்த குழந்தைகள் ஞாபகம் வச்சுக்கணும், அம்மா அப்பா ரெண்டு பேர் கொடுக்கிற வரம் உனக்கு இந்த ஸ்கில் இருக்கு இல்லையா, அதை வளரணும் சொன்னா தகப்பனா தாயாருடைய வரம் வேணும். பித்ரா தத்த வரஹா, அன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், என்னுடைய வடமொழி அறிவோ தென்மொழி அறிவோ முழுவதும் தேவத்தனமாக கொடுத்தது என்று சொன்னாலும், அனுஷ்டானத்தில் என்னுடைய சிறந்தவரா என்றார் என்னுடைய தகப்பனார். பல வருட காலங்களில் ஆராதனம் பண்ண பெருமாள் இந்நாட்டிலே இருக்கின்ற காரணத்தினாலே எனக்கு இந்த வளர்ச்சி. பித்ரா தத்த வரா, அது எனது தகப்பனார், அது எனக்கு கொடுத்த சிறந்த வரம் அந்த சார கிராமம். அந்த சாரகிராம ஆராதனம் தான் எனக்கு வடமொழி புலமையையும் தென்மொழி புலமையும் கொடுத்தது. இப்படி ஒவ்வொரு தகப்பனாரும் தன்னுடைய மகனுக்கு சிறந்த ஒன்றை கொடுக்க வேண்டும். அப்படி விஸ்வகர்மா நலனுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இவன் ஸ்ரீமான், அவர் வரம் கொடுப்பதற்கு தகுந்தபடியா இவன் நடந்திருக்கிறான். ரெண்டு முக்கியம். ஆகவே சதிமோ விஸ்வகர்மனா, விஸ்வகர்மா வேற, இவன் வேற இல்லை, விஸ்வகர்மானுடைய மகன் ஆகையினாலே இவன் தான் அணையை கட்டுவதற்கு தகுதியானவன். உடனே நலன் சொன்னான், அகம் சேதும் கரிஷ்யாமி, நான் அணையை கட்டுகிறேன், இந்த கடலில் நடுவிலே அணையை கட்டுகிறேன். வருணாலயே சிதுசாமர்த்திய மாத்தாய, அவனும் வலியுறுத்தினான், எங்க அப்பாவுடைய அனுகிரகம் இருக்க அதுதான் எனக்கு சாமர்த்தியம். ஆகவே தகப்பனாருடைய அனுகிரகமாகிய சாமர்த்தியத்தை வைத்துக்கொண்டு நான் இந்த கடலில் அணையை கட்டப்போகிறேன், இது தத்துவம் உண்மை நிலை என்று சொல்லி நலன் சேதுவை கட்டுவது என்று முடிவு செய்தார். எப்படி அணை கட்டினார்கள் என்பதை நாளை பார்க்கிறோம்.